வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து கிராஃபைட் பென்சில்ஸ் வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். அது கூட நான் என்னென்ன பேப்பர்ஸ் யூஸ் பண்றதையும் இந்த வீடியோல பாக்கலாம். பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவல் வரைக்குமே பென்சில்ஸ் யூஸ் பண்றேன். நான் லாஸ்ட் வீடியோல காமிச்ச மாதிரி தான் இந்த வீடியோல காமிக்க போறேன், உங்களுக்கு டெமோவா காட்டுறேன். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேப்பர்ஸ் பத்தி சொல்லிடுறேன். நான் வந்து பேசிக்கா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐவரி ஷீட்டே போதும். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆனா கேன்சம் ஃபேப்ரியானோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு பேசிக் லெவல் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா, ஒரு நார்மலா ஒரு ஸ்கெச் புக்கே போதும். ஸ்டேஷனரியில கிடைக்கிற ஸ்கெச் புக்கே போதும். பாத்தீங்கன்னா இது இந்த ஸ்கெச் புக் நான் லாஸ்ட் டைம் நான் பண்ணது இதே உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இந்த மாதிரி நார்மல் ஸ்கெச் புக் ஒரு 130 GSM பேப்பர் தான் இது. இதே நான் உங்களுக்கு அந்த டிராயிங் நம்ம லாஸ்ட் ஒன் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம லைவ்ல ரெண்டு லைவ்ல பண்ணோம். ஸோ இதே பேப்பர் தான் அது, இந்த ஷீட் தான் அது. ஓகே, இப்ப நம்ம பென்சில் பத்தி பாக்கலாம். நான் உங்களுக்கு டெமோல காட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில்ஸ் வந்து நம்ம பிகினிங் லெவல்லேருந்தே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேஸ்டல். ஸோ ஃபேபர் கேஸ்டலில் இது நம்ம ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜில் நான் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது யூஸ் பண்ணலாம், அப்சரா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அதுக்கப்புறம் நான் வந்து வச்சுருக்கிறது பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா கேம்லின் இருக்கு. ஸோ கேம்லின் பார்த்தீங்கன்னா இது சார்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees வரும். 3 பென்சில்ஸ் வரும், சாஃப்ட்டு ஹார்டு நியூட்ரல்னு ஒரு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ட்ராக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சாஃப்ட் பென்சில் சார்கோல் பென்சில் நம்ம நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா பிளாக் வரும். நான் மேக்ஸிமம் ஹேர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து சாஃப்ட் தான். இது பார்த்தீங்கன்னா அப்சரா, அது கேம்லின் கிடையாது, இது அப்சரா. அப்சராவில் வர்றதும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ சார்கோல் பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் இந்த மாதிரி டார்க் ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்சரா, ஃபேபர் கேஸ்டல் இதெல்லாம் வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ். கொஞ்சம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்ததுக்கு இப்போ லெவலில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து க்ரெட்டா கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இது நிறைய பென்சில்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு டெமோக்கோ ரெண்டு மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன். இது வந்து க்ரெட்டா கலர்ன்ட்டு அதில் வர கிராஃபைட் பென்சில்ஸ் தான். இதுவும் கிராஃபைட், இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை விட கொஞ்சம் காஸ்ட்லி வேணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கடுத்தது ஸ்டெட்லஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்டெட்லர் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 100 range 120 அந்த ரேஞ்ச் வரும் ஸ்டெட்லர் பென்சில்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப காஸ்ட்லியான பென்சில்ஸ் இது தான், கேரண்டியாக் பென்சில்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 300 மேலே தான் வரும் இந்த பென்சிலோட ரேட்டு. கேரண்டியாக் இதுதான் வந்து காஸ்ட்லியஸ்ட் பென்சில் நான் யூஸ் பண்ணுறதுல. இதுவும் பென்சில்ஸ் நிறையா இதாயிடுச்சு, இது இவ்வளோதான் இருக்கு, இன்னும் இருக்குது. ஸோ எல்லாமே இன்னும் ஸ்மால் சைஸாக தான் இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்க சைஸ் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். அப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணுறது ப்ரஷ்ஷு. எரேசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் ஓல்டு வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இது வந்து பென்சில் எரேசர். இது பார்த்தீங்கன்னா கம்பெனி கோஹினூர். இது நான் பென்சில் எரேசர் யூஸ் பண்ணுவேன். டோம் எரேசர், மோனா எரேசர், இது வந்து நீடட் எரேசர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீடட் எரேசர் இது. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஏதாவது தனித்தனியாக ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம், நான் அதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ ஷார்ப்னரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸ்டெட்லர் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 range வரும் ஷார்ப்னர், இது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாட்டோக்ஸ் நைஃபு, இதுவும் 1000 range. ஸோ எல்லாமே நம்ம நார்மலுக்கு யூஸ் பண்ணுறது தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெட்லர் இதுவும் மேக்ஸிமம் பென்சில் ட்ராயிங்க்கு நான் வந்து பிளண்டிங் ஸ்டெம்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு சில இடத்துல ஒன்லி ஃபார் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து ப்ரஷஸ்ஸு, டிஷ்யூ பேப்பரு, பட்ஸு ஃபிங்கரில் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு மைக்ரோடிக் நார்மல் பென்சில், இது ஒரு 4B பென்சில் யூஸ் பண்ணுறேன் பென்டெல்ல. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு காஸ்ட்லி தான். ஸோ 350 மேலே 400 range இதுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். இது இப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைனில் எதுவும் கிடைக்கிறது இல்லை. இது எல்லாமே என்னோட ஓல்டு மெட்டீரியல்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்க்கெட் ஜெல்லி ரோல். இது இது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக கிடைக்கும். பட் ஆனால் இது காஸ்ட்லி, யூனிபால்னு சொல்லிட்டு. இதுவும் ஓல்டு, என்னோட ரொம்ப முன்னாடி வாங்கினது. ஸோ இதுவும் என்னோட கரெக்டான ரேட் தெரியல. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட இது இருக்குது உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மெட்டீரியல்ஸ் என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சேன். ஸோ பேப்பர் வந்து நீங்கள் நார்மல் லெவல் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்கெச் புக்கே போதும். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும்னா நீங்கள் ஐவரி ஷீட் யூஸ் பண்ணலாம், ஃபேப்ரியான யூஸ் பண்ணலாம், கேன்சான் யூஸ் பண்ணலாம். கேன்சான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ வந்து ஆர்டர் ஒர்க்ஸுமே நான் நிறைய வந்து ஐவரி ஷீட்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் அதை அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.